இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க. மேஷ ராசி அன்பர்களே, ரொம்ப சுறுசுறுப்பா ரொம்ப வேக வேகமா வேலை செய்வோம். சில நேரத்துல சோர்வுகள் இருக்கும். அப்பா என்னடா திருஷ்டி பட்ட மாதிரி இருக்கு, ஓமலா இருக்கே, அப்புறம் பார்த்து போமா அப்புறம் பார்த்து போமான்னு சில காரியத்தை அப்புறம் தட்டி வைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்துல உண்டு. நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில சாதிக்கணும். இப்படி இருந்தா பார்த்தாதான் மத்தியானத்துக்கு மேல திருப்பி யோசிப்பேன். அதே சமயத்துல யாராவது ரொம்ப பிடித்தமானவா உங்களை பத்தி ஏதாவது சொல்லிட்டு அதை பத்தியே சிந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. எல்லா காரியமும் சக்சஸா நடந்துடும் சார். ஏதோ எனக்குள்ள ஒரு பாசிட்டிவ் திங்கிங் உள்ள இருந்துட்டு இருக்குங்கிற யோசனைகள் மனசுல தோணக்கூடியதா இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம், இடம் சம்பந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம், காலேஜில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்கிறோம், கரஸ்பாண்டனாக இருந்திருக்கிறோம், ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று. தினம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றையது. ரிஷபராசி என்பர்களே, மேன்மை உண்டு. நிறைய காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான சில விஷயங்கள்ல நடக்குமா நடக்காதுன்னு உங்களுக்கே சந்தேகம் வந்துட்டுனா எப்படி? தைரியமா செயல்படுத்துங்க. நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சேல்ஸ் சார் இன்னைக்கு நடக்கலையே என்ன பண்றது அப்படின்னா, இன்னைக்கு விட்ட நாளைக்கு நிச்சயம் நடக்கும், கவலையே படாதீங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், ஏஜென்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில முக்கியமான தொழில் சம்பந்தமான எதிர்பார்ப்புல இருந்துட்டு இருக்கவாளுக்கு வெற்றி உண்டு. கூட்டு தொழில் லாபத்தை தரக்கூடியதா, வழக்குகள்லாம் இந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமா முடியக்கூடியதா இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதா, வழக்கறிஞராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மேன்மை உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மிதுன ராசி என்பர்கள், ஒரு காரியத்தை எடுத்துட்டா சாதிச்சிடணும் சார், அது லாப நஷ்டமெல்லாம் ரெண்டாவது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய நல்ல நாலு பேர் கூட இருந்தால் செலவுகள் வைக்கிறது தான் ஜாஸ்தியா இருக்கு. என்ன பண்றது, நீங்க அதை விரும்புறீர்கள் ரசிக்கிறேன். ஒரு 2-3 கார்ல போனாதான் நல்லா இருக்கும். ஒரு விஷயம், ஒரு விசேஷம், அப்பா சொல்லுவா ஏ 1000 ரூபா வீடா போதும், 500 ரூபா வீடா போதும், அது எப்படி 5000 ரூபா வச்சுடணும். அந்த மாதிரி எல்லா காரியத்திலையும் ரொம்ப நிறைய பண்ணணும், பிறையணும், நிறையா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். திருமண காரியம் கைகூடும், ரொம்ப பிடித்தமாக ஏதேனும் உதவி கேட்டால் சட்டுன்னு பண்ணிவிடுவேன். நாலு விஷயத்தை யதார்த்தமாக பேசும், நகைச்சுவையாக பேசும். கேட்ரிங் சம்பந்தமாக படிச்சுட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய இது. கடகராசி என்பர்களே, ஒரு காரியம் நடந்துருதுன்னு வைங்களா, நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி நடந்துருது, ஆ என்னமோ தெரியல, மனசுல ஒரு நிம்மதி, வயத்துல பாலவாத், கல்யாண விஷயம் செட் ஆயிடுச்சு, சந்தோஷம், நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, சந்தோஷம். அப்பா கல்யாணம் ஆகிற மட்டும் இந்த படபடப்பு இருந்தது, அதுக்கப்புறம் சரியா. அந்த மாதிரி நீங்க ரொம்ப நாளா நினைச்சுட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு நினைதான். குடும்பத்தாரோட வெளியில போயிட்டு இன்டீரியர் டெக்கரேட்டர் பண்ணிட்டு இருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பண்ணோம், ஜாயின் வெஞ்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு ஒரு தொழில் சக்சஸ்ஸா முடியும். மீட்டிங் இந்த மீட்டிங்ல சக்சஸ்ஸா நடக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் நம்ம நம்பும் போது அதற்கு தகுந்தாப்புல நம்ம மாறணும், சேர்த்து வச்சே ஆகணுங்கிற ஒரு எண். அதுமே ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, அமோக பலன்களை திரும்ப அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நல்ல நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான சில காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டேன்னா, நீங்க போனா அந்த காரியம் நடக்கும். இப்ப நடக்கலையே நடக்கலையே நடக்கலையே, நம்ம 4 பேர்கிட்ட கொடுத்தோம்னா அந்த காரியம் தெல்ல தெளிவா இருக்கு. வருமானங்கள் கூடி வரும், கேட்கிறப்போ கிடைக்கல, கேட்காத போது கிடைக்கிறதே அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. யாருக்கேனும் கடன் வாங்கி கொடுக்க நீங்க ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது. மர சம்பந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கோம், ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கவங்க, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்க ஆளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். சில விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, பா விளையாட்டு வினையாங்கிறது உண்மை, யதார்த்தமா பேசினா கூட தப்பா நினைச்சுக்கிறார். எதனால இப்படி? நீங்க அஸ்தம் சித்திர நட்சத்திரத்துல இப்படி சொல்லுவேன், அதனால விளையாட்டு தினமா எதையும் பேசுறாரு, நகைச்சுவையா பேசுறாரு. சில பேர் அட்வைஸ் கொடுத்தா காதில் வாங்கிக்கோங்க, தப்பு கிடையாது. இன்னைக்கு பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இவா அவங்களை இப்படி சொன்னா, அவா இப்படி சொன்னான்னு யாராவது சொன்னா
அதில் காதிலேயே வாங்க வேண்டும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 2. நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துளாராசி அன்பர்களே, நிறைய விஷயங்கள் ஆதாயம் உண்டு. சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா ஒவ்வொரு முடிவு எடுக்கும் பொழுது நம்ம இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம், நமக்கு என்ன லாபம், முந்தையெல்லாம் ஃப்ரீயாக பண்ணு, இப்பெல்லாம் அப்படி இல்லை, இதனால் என்ன லாபம் அப்படின்னு யோசிப்பேன். ஏன்னா இலவசமாக பண்ணாலும் கட்ட பேரும், நன்னா பண்ணாலும் அதில் குறை சொல்கிறான். ஃபுட்டு சம்மந்தமாக, ஹோட்டல் சம்மந்தமாக வச்சுட்டுருக்க வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு, கல்யாணம் பண்ணுற வீடு வச்சுட்டுருக்கோம், லேண்ட்லோடாக இருந்திருக்கோம், ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், லாபகரங்கள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6. நிறவெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலையே இல்லை மனமே. விருச்சிகராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நண்பர்களுக்கு தான், தெரிஞ்சவாளுக்கு தான் நம்ம நிறைய அதுக்கு அலைச்சல்கள் போடும், அந்த காரியத்தை ஜெயிக்காம விட மாட்டோம். பெரிய விஷயத்தை ரொம்ப சுலபமாக பண்ணுறோம், சின்ன விஷயத்துக்காக வருத்தப்பட்டு இருப்போம், பார்க்கிங் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருப்போம், இது நடக்கலையே அது நடக்கலையே, இவா இப்படி சொல்லிட்டாளே அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறா, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு. ஒரு பெரிய மனிதரை ஒருத்தர் சந்திக்கும் போது அவர்கிட்ட சொன்னேன், சார் இன்றைக்கி இப்படி செய்தி வந்துருத்தேன், அவர் பொலிட்டிக்கலில் இருந்துருக்கு, இப்படி செய்தி வந்துருத்தே அப்படின்னு சொன்னோடனே அதை போட்டு போகிறாங்க சாமி அப்படின்னாரு. என்ன சார் இப்படி சொல்றது, அது அப்படி தான் சொல்லுவாங்க, நமக்கு அது சரியாக தவிர நம்ம மனசில் பட்டா போதும் அப்படிங்கிற ரொம்ப அழகாக ஈஸியாக எடுத்துட்டார். அப்போவே தெரிஞ்சது ஆஹா பரவாயில்லையே, இவர் எவ்வளோ டேக் இட் ஈஸியாக எடுத்து, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஈஸியாக எடுத்துட்டேனா ரொம்ப நல்லது. மற்றவன் நமக்கு பின்னாடி சொல்கிறதை நம்ம காதில் போட்டுட்டா கூட அது பெருசாக எடுத்துக்க வேண்டாங்கிறான். வீடு மாற்றணும், இடம் மாற்றணும் நினச்சிட்டு இருக்க வழக்கம் அனுகூலியம் மட்டும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்பப்போ. சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு கருத்து சொன்னால் மற்றவா இன்னொரு கருத்து சொல்லுவேன், இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுங்கிற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9. நிறம் ராமர பச்சை வழிபாட்டுக்குண்டானதையும் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு விசேஷ வழிபாடு. தனுர்ராசி என்பர்கள், சில காரியங்கள் நம்ம எடுக்கும் பொழுது பார்த்துட்டேன்னா அப்பப்போ சில சிரமங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் அப்படியாக்கு இப்படியாக்குன்னு போட்டு குழப்பிட்டோம்னா அது பெருசாக தெரியும். நடக்கிற எல்லாம் இறைவனுடைய காலில் விட்டேன்னு நினச்சி பாருங்க, ஈஸியாக முடியாது. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் குடும்பத்தில் மற்றவா இவா அவா பேசிக்கிறான், அவா இவா பேசிக்கிறான், அதில் போய் கலந்துக்கவே கலங்காது, பேசிட்டு போகிறான், காசிப்ஸ் பேசுனா நமக்கே அது பழகிடும், அதெல்லாம் அது பெருசாக எடுத்துக்காது. இன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க, இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிட்டுருக்கோம், பிளாஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோம், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற கவனம் தேவை, அகலக்கால் வைக்க வேணாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3. நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டானது தட்சிணாமூர்த்தி சம வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி என்பர்கள், பக்திமயமான் ஒரு சில காரியம் நடந்ததுன்னா அப்பா நம்மளாலாம் ஒன்றும் நடக்கல, இறைவன் தான்ப்பா எல்லாம், அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுங்கிறத ரொம்ப அழகாக புரிஞ்சுப்பேல் தெரிஞ்சுப்பேல் அந்த மாதிரி செயல்படுவேல் நிச்சயம் வெற்றியா. இந்த தினத்தில் புது விஷயத்தை பண்ணோம், ஆராய்ச்சி கட்டணும், நிறைய விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும், அனிமேஷன் சம்மந்தமான கோர்ஸ், விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுருக்கோம், ஃபேஷன் டிசைனிங் படிச்சுருக்கோம், அதுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1. நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்கள், நிறைய விஷயங்களில் வெற்றி உண்டு, இவ்வளோ சாதிச்சிருக்கோம், பெரிய விஷயம், இன்னும் சாதிக்கணும், இன்னும் சாதிக்கணுங்கிற எண்ணம், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் நேரத்தை தவற விடாமல் அந்த நேரத்தை கடைபிடிச்சிங்கன்னா இன்னும் நல்ல லாபகரமாக இருக்கும். துணி சம்மந்தமாக, அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நட்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆர்கானிக் ஷாப் வச்சுன்னு இருக்கோம், அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் சில முயற்சிகள் நீங்கள் போன அந்த காரியம் வெற்றி. அன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9. நிறம் ராமர பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்கள், பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவார், பொறுமை கடலை விட பெரியது, இருக்கிறதுலையே பெரிய தானம் எல்லாரும் அன்னதானம் உண்மை, கந்தானம் உண்மை, நிதானம் அதை விட உண்மைன்னு, நிதானமாக செயல்பட்டேன்னா நிச்சயம் அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும். பொறுமையாக இருந்து செயல்பட்டு யார் என்ன யோசிக்கிறா என்ன செயல்படுத்துகிறாங்க கூட, நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள் என்ன செயல்படுத்தணுங்கிற விஷயத்தை தெளிவாக பண்ணலன்னா உங்களுக்கு நிச்சய மாற்றங்கள், இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிருந்தவா அதை யோசிக்கவே வேண்டாம், உடனே அதுக்குண்டான செயல்பாடுகளை பண்ணுங்க. என்ன சார் நிதானம்னு சொன்னேன், இந்த வீட்டுக்கு மட்டும் அவசரம், ஏன்னா ரொம்ப அதை
தள்ளி போட்டோம்னா காரியம் நடக்காது. இந்த தினத்துல பிஸ்னஸ் கூடி வரும், பண வரவுகள் தேடி வரும், தெய்வ அனுகூல்யம் உங்களுக்கு உண்டு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண். ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய. நன்றி.